ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜானத்ஸ் கிச்சன் மைதா இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த ஸ்நாக் கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இது பேர் அவ்வளோ சுரண்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சுரண்டை எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அவ்வளோ சூழ் உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அரிசி முறுக்கு ரெசிப்பிலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ரெஃபர் பண்ணிக்கோங்க இல்லை கடையிலேருந்து வாங்கிற அரிசி மாவுனா நீங்கள் அப்படியே ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு துரு துருவின தேங்காய் தேங்காய் மிக்ஸியில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கரணி வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த தேங்காவும் இந்த அரிசி மாவும் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் கைகளை வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கடாயில் இந்த மிக்சர் இருக்கு இல்லையா இந்த அரிசி மாவும் இந்த ச தேங்காய் மிக்சரும் அதையும் சேர்த்து நல்லா இதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுக்கிறது எப்படின்னா எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்க போகிறோம் தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இது தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உன்னோடய ஒன்று ஒட்டாமல் வரும் இந்த தேங்காவும் அந்த அரிசியும் நல்லா வறுப்பட்டுருக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் நான் போட்டுடுறேன் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் அளவுக்கு ஆற விட்டுடலாம் அடுத்தது நம்ம இதுக்கு பாவு ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதோட சுக்கு ஒரு சின்ன துண்டும் ஏலக்காய் ஒன்றும் இல்லை ரெண்டோ மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி பார்த்து அதை போட்டுக்கோங்க இதோட ஒரு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் உங்கள் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா உருகிரும் இப்போ இதோடய பதம் எது அப்படின்னு சொல் என்ன பதத்தில் நீங்கள் வந்து இதை இறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி ஆயிடுச்சு இப்போது இது கையில் நீங்கள் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஒட்டுற பிசு பிசுப்பான அந்த பதத்தில் நீங்கள் இறக்கிடலாம் இப்போ இந்த அரிசியும் அந்த தேங்காய் மிக்சர் இருக்குது இல்லையா வறுத்து வச்சுருக்கோம் அதை மறுபடியும் நீங்கள் எடுத்து கடாயில் போட்டுட்டு நம்ம இந்த வெள்ளம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாவு அதை மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் ஏதோ தூசு இருந்ததுன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணிடும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவு சேர்த்து நீங்கள் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாவு சேர்த்தும் போது உங்களுக்கு எவ்வளோ பாவு சேர்த்துறோம் அப்படின்றது தெரியும் அதுவும் இல்லாமல் ரொம்ப தன் ரொம்ப பிசு பிசுப்பாக ஆகாமையும் இருக்கும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு ம நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்கள் கையில் எடுத்து பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு உருண்டை மாதிரி பிடி பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பதம் சரியில்லை உடஞ்சி போகுது அதனால் மறுபடியும் கொஞ்சமாக அந்த பாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு அந்த மிக்சரில் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும்போது தான் நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது நல்ல ஒரு உருண்டையா ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ கையில் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பார்க்குற பாருங்கள் நல்ல ஒரு உருண்டையா ஃபார்ம் ஆகுது இந்த டைமில் உங்கள் ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே உங்கள் கைகளை வச்சு நல்ல இந்த மாதிரியான உருண்டைங்களை பிடிச்செடுத்துடணும் அவ்வளோதான் அவ்வளோ உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்ப மறக்காதீங்க ஜானட்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த முறை இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா பாய்